Hi, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிட்ஸ்க்கு பிடிச்சமான ஒரு French banana toast தான் பண்ண போறோம். இதுக்கு நான் 4 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பிரவுன் பிரெட் எடுத்துர்க்கேன். இதுல இந்த கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அந்த பிரவுன் எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாவும் குயிக்காவும் பண்ணக்கூடியது. இப்போ அந்த 4 பிரெட்லையும் எல்லாத்துலேயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சப்பாத்தி அந்த ரோலர் இருக்கு பாருங்கள், அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி எப்படி உருட்டுவீங்க அதே மாதிரி தான். ஓவன்லே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் 2 பனானா யூஸ் பண்ண போகிறேன். நான் இது ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காண்டி நான் 2 பனானா நல்ல பழுத்த பனானாவை எடுத்து இப்போ சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பனானாவும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ ஒரு பேனை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகும்போது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பனானாவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா பனானாவை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வைக்க முடியாது ஸ்டஃபிங். ஸோ அதனால் லைட்டாக நான் வந்து கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு உள்ளே வைக்க போகிறேன். இப்போ இது 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த பனானாவை லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கலர் வந்து நல்ல கலர் கிடைக்குது. இன்னும் 2-3 நிமிஷம் வந்து பனானாவை குக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. இதை இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம அந்த பிரெட்டை வந்து டிப் பண்ணி நம்ம வந்து டோஸ்ட் பண்ணணும், அதுக்காண்டி ரெடி பண்ணுறோம். நான் 2 எக்கு ஊற்றிருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க்கோ நீங்கள் நார்மல் எந்த மில்க் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் வாசத்துக்காண்டி நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒருங்கிட்ட விஸ்க் இருந்தால் அதை வச்சு விஸ்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பனானா ரெடி, பிரெட்டு ரெடி அண்ட் இந்த எக் மிக்சரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் நான் அந்த பிரெட்டை வந்து ரெடி பண்ணி வச்சதை வச்சுக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நம்ம வந்து பனானா ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிறேன். பனானா வந்து இப்படி பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் பனானாவை நம்ம குக் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த எக் மிக்சரை வந்து இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை ப்ரஷ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பனானா ஸ்டஃபிங் வெளியே வராது. அது ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்தது உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி. சேம் அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பனானாவை வச்சுட்டு இந்த மாதிரி எக்கை லைட்டாக கார்னரில் தேய்ச்சிட்டு ரோல் பண்ணுங்கள். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ரொம்ப பிடிச்சமான குழந்தைங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேன்கேக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லாத்துலேயும் அதே மாதிரி நான் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம எக்கில் வந்து டிப் பண்ண போகிறோம். என்னோடய பிரெட்டு வந்து ப்ரௌன் பிரெட்டுங்கிறதுனால ரொம்ப சாஃப்டான பிரெட்டு. நீங்கள் ஒயிட் பிரெட்டில் பண்ணிங்கன்னா இதை விட நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப கவனமாக தான் பண்ணுறேன், ஏன்னா பிரெட்டு வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ டோஸ்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு
கொஞ்சமாக பட்டரை இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை வந்து ஒவ்வொன்றையாக தனித்தனியாக இடத்துல வச்சு டோஸ்ட் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேமில் பேனை வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டர் இருக்கிறனால உங்களுக்கு குயிக்காகவே பேர்ன் ஆகும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷம் வந்து நான் இதை டோஸ்ட் பண்ணுறேன். அடுத்த சைடு இப்போ திருப்பி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த எக் மிக்சரை லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ ஒரு சைடு வெந்துட்டு அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கிறேன். மறுபடியும் அந்த எக் மிக்சரை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஹெவியாகவும் இருக்காது. பனானா, ப்ரெட்டு, மில்க் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நான் 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு மேலே சாக்லேட் சிரப்போ ஹனி எதுனாலும் அவங்களுக்கு லைட்டாக மேலே போட்டு கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நான் லைட்டாக பவுடர் சுகரை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓகேங்க, இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.